வணக்கம் ஸ்ரெண்ட்ஸ் இது ஸ்ரீ பாலாஜி அகாடமி வந்து ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய தகவல்கள் வந்து உங்களுக்கு டைரக்டாக கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே இல்லையா ஸோ இதனுடைய ஃபஸ்ட்டு பார்ட்டாக நம்ம மொதல் வீடியோவாக இதை நம்ம ஃபஸ்ட்டாக அரங்கேற்றம் பண்ணுறோம் ஸோ உங்களுடைய ஆதரவு எனக்கு என்றைக்கு வேணும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் டாப்பிக்கை நம்ம கடவுள் பேரால் ஆரம்பிச்சிடலாம் பெருமாள் திருமொழி அப்படிங்கிறது டென்த்து புக்கில் வரக்கூடிய ஒரு டாபிக் இதில் என்ன சொல்லப்படுது ஃபஸ்ட்டு வந்து என்ன தகவல் சொல்கிறாங்க அப்படின்னா குலசேகர ஆழ்வார் எழுதுனது இவரை பற்றின தகவல்கள் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் மூலையும் முன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து சங்ககாலத்து இலக்கியத்தில் அறிவியல் கருத்துகள் நிறைந்துள்ளன சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எட்டு தொகையும் பத்து பாட்டு தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இல்லையா நல் நட்டினி நல்ல குறுந்தொகை ஒத்த பதிற்று பத்து ஓங்கு விரிவாளர்கள் எத்தும் கலியோடு அகம்பரம் என திறந்த எட்டு தொகைன்னு சொல்கிற மாதிரி பத்து பாட்டு நூல்கள் கூட பாருங்கள் அந்த என்ன சொல்கிறது ஆற்றுப்படைகளை ஐந்து இல்லையா குறிஞ்சி பாட்டு முல்லை பாட்டு நெண்ணல் வாடை ம அந்த வரிசா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்ற மாதிரி வரிசா அந்த ஐந்து நூல்களும் ஆற்றுப்படைகள் திருமுரு ஆற்றுப்புடை பிறநூராட்டுப் புடி பெருமாநாற்றுப்படை சிறுபான்ற்றுப்படை கொத்தராட்டுப் அல்லது மழைபிடுகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஐந்து நூல்கள் வந்து எட்டு தொகை பத்து பாட்டு இதை சங்க இலக்கியங்கள்னு சொல்லுவோம் சரி அந்த சங்க இலக்கியங்களில் பர்டிகுலராக எந்தெந்த நூல் எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காயம்பட்ட புண்ணுக்கு பஞ்சு வைத்து கட்டும் மருத்துவம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் குறிப்பாக ஒரு இடத்துல நான் சொல்கிறேன் இதையான் சார் இந்த இதில் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய வார்த்தைகள் பாருங்கள் வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் இது இங்கே ஒரு சொல்ல ஒரு தகவல் என்னென்னா வாழால் அறுத்து சுடினும் ஒருத்தர் வந்து நம்மளை எடுத்து வெட்டும் பொழுது நம்ம அவங்க மேலே எவ்வளோ கோபம் வரும் நமக்கு எவ்வளோ ஆத்திரம் வரும் பட் மருத்துவரை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு உடம்பு சில்லாத நேரத்தில் நமக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அவரும் அதே வேலை தான் ஒரு கத்தி எடுத்து நம்ம உடலில் ஒரு கீறல் போட்டு அந்த ஆப்ரேஷன் பண்ணுறார் பட் அவர் வந்து நமக்கு நல்லது பண்ணுறதுனால அவரை நம்ம நேசிக்கிறோம் அந்த மாதிரி கடவுளே நீ என்னை அளவுக்கு நீ என்னை அவாய்ட் பண்ணாலும் கூட நான் உன்னை திரும்ப திரும்ப நேசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லப்படுற ஒரு தகவல் தான் இது வந்து இந்த பெருமாள் தொழில் சொல்லியிருக்கு பட் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த காயம்பட்ட புண்ணு இருக்குது பார்த்திங்கன்னா இதுக்கு பஞ்சு வச்சு த தைக்கிற மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் சங்க காலகட்டத்தில் இருந்திருக்கு அது பொருளான வரிகள் வந்து ஒன்று சொல்லும் அந்த என்ன சொல்லணும் அப்படின்னா அந்த பஞ்சியும் கலையா புன்னீர் அப்படின்னு சொல்லிட்டு புன்னர் பஞ்சையும் கலையா புன்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரி வந்து புறநானூல்லையும் சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதுதான் வந்து இங்கே ஒரு ஹைலைட்டான ஒரு முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த சங்ககாலத்து நூல்கள் நான் சொல்கிறோம் இல்லையா அதில் கூட பாருங்கள் இந்த இதில் கூட ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க என்னென்னா அந்த அரவோன் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது அருமணி உருணருக்கு வேட்டது கடாது மருந்தாய் கொடுத்தார்வோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நட்டினை பாடலில் ஒரு வார்த்தை நமக்கு வரும் ஸோ இந்த மாதிரி அதாவது அதில் என்ன சொல்ல வராங்க தகவல் அப்படின்னா இந்த நோய் வாய்ப்பட்டாங்க இல்லையா அந்த உடம்பு சரியில்லாத இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க விரும்புகிறது எல்லாமே வந்து கொடுக்காமல் நோய்க்கு உண்டான மரும மருந்து மட்டும் கொடுத்தா அந்த பத்தியம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்து பார்த்து கொடுக்குறவங்க வந்து ஒரு இந்த அரவோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இப்படி மெடிக்கல் சம்பந்தப்பட்ட தகவல்கள் நட்டு நீரிலும் ஏன் நம்ம கம்பராமாயணத்தில் கூட நிறைய தகவல் வந்திருக்கு இல்லையா உடம்புடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரம்பிக்கூடியா அந்த பாடல் வரிகள் கூட வருது ஏன்னா அது கம்பராமாயணம் பற்றி நம்ம தனியாக பார்க்கும்பொழுது நம்ம அதில் ஃபுல்லாக பார்த்துருவோம் உடம்புடை தோண்டி தோன்றின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாடல் வரிகள் ஸோ இந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட தகவல்களில் நம்ம சங்ககல நூல்வள்ளையும் கொடுத்துருக்கு அதை தான் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தமிழர் பண்டைய நாட்கள் இருந்து அறிவியலை அறிவியலை நாட்கள் இருந்து அறிவியலை வாழ்வியலோடு இணைத்து காணும் இயல்புடையவர்களாக இருக்கிறார்கள் அதன் விளைவாக சங்க இலக்கியத்தில் அறிவியல் கருத்துக்கள் நிறைந்துள்ளன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற தகவல் இதுக்காக தான் சொல்கிறாங்க அப்படி கீழே பாட்டு வந்து ஒரு லைனுக்கு பாருங்கள் இதுக்கான பொருள் வந்து கீழே பாடலின் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க இருந்தாலும் இதில் என்ன இவங்க சொல்ல வராங்க அப்படின்னா நான் முன்னே சொல்லியிருக்கேன் இந்த மருத்துவன் வாழால் அறு அறுத்தால் கூட அந்த நோயாளி வந்து என்ன சொல்கிறாங்க அந்த டாக்டரை ரொம்பவும் நேசிப்பார் இல்லையா காரணம் நமக்கு அது நல்லது தருது அதுக்காக அப்படி சொல்லப்படுறதுனால இந்த பாடலின் பொருள் இதுதான் இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதனுடைய சொல்லும் பொருளும் ஒரு பாட்டுக்கு ரொம்ப முக்கியம் அது அப்பப்போ நீங்கள் சுடினும் சுட்டாலும் ஆளாத தீராதன்றதெல்லாம் கொஞ்சம் அப்படியே போகிறப்போக்கள் அப்படியே படித்தா போதும் இங்கே இருக்கிற ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா உத் இவர் நம்ம குலசேகர் ஆழ்வார் வந்து பிறந்த இடம் வித்துவக்கோடு என்னும் ஊர் இங்கே சொல்லப்பட்டிருக்கு இல்லையா வித்துவக்கோடு என்னும் ஊர் இது எங்கே இருக்குது கேரள மாநிலத்தில் பாலக்காடு மாவட்டத்தில் இருக்குது குலசேகர் ஆழ்வார் அங்கே இருக்கிற இறைவனை வந்து என்ன சொல்கிறது உய்ய வந்த பெருமாளை அன்னையாக ஒரு வகித்து பாடுகிறார் ஓகே இப்போ இங்கே இருக்கிற எடுத்துக்கிற முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா கேரள மாநிலம் கேரள இருந்து குலசேகர் ஆழ்வார் அவர்கள் வந்து இந்த பெருமாள் திருமணியை படிச்சிரு இதை பற்றி சொல்லியிருக்காரு சரி இப்போ நமக்கு பழக்கப்பட்ட கேரள மாநிலத்தை சேர்ந்த இன்னொருத்தர் நம்ம சொல்லலாம் யாரை சொல்லலாம் நமது இவர் மனோன்மணியம் பி அவர்கள் வந்து நம்ம சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து மனோன்மணியம் அப்படிங்கிற அந்த லெட்டன்பர் விழுந்து அந்த நூலை தழுவி இவர் எழுதியிருப்பார் ஸோ அதில் அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிருப்பார் இல்லையா ஸோ இந்தியாவுடைய கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடாது இந்த ஆலப்பிளா அப்படிங்கிற ஊரில் வந்து இவர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சில் இவர் பிறந்திருப்பார் ஸோ இது வந்து இவர்கிட்ட தான் மரமலை அடிகள் அவர் வந்து தமிழ் படித்தார் அப்படிங்கிறது ஒரு பேக்ரவுண்டான ஒரு நியூஸ் யார்கிட்ட மனோன்மணியம் முனியம் அப்படிங்கிற ஏன்னா கேரளான்னு சொல்லும்பொழுது நமக்கு டக்குன்னு ஞாபகத்து வருது இவர் தானே நம்ம நீராறும் கடல் எடுத்த நம்ம தமிழ் தவறு சொல்கிறோம் இல்லையா இந்த பாடல் எழுதுருந்து இந்த மனோன் பே தான் ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார் அங்கே பிறந்திருக்காரு ஸோ அந்த காலகட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை சொல்லுவோம் அது எந்த காலகட்டம்னா அந்த எட்டாம் நூ நூற்றாண்டு வாக்கில் அவர் இது பண்ணியிருப்பார் இவர் நம்ம மனி மனிம் பேசு வந்து என்ன அப்படின்னா அவர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறில் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒற்றுமையின கேரள மாநிலத்தில் பிறந்தவர்கள் இல்லையா சரி அடுத்தது பாருங்கள் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் முதலாயிரத்தில் ஆறுநூற்றி தொண்ணூத்தொன்று பாசுரம் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது ஒரு தகவல் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பெருமாள் திருமொழின்னு இது டோட்டலாகவே வந்து நம்ம வைணவ சமயத்தில் இருக்கக்கூடிய இந்த பன்னெண்டு ஆழ்வார்கள் அவர்களால் இயற்றப்பட்ட பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் பத்தாம் நூற்றாண்டில் தான் வந்துட்டு இந்த நாதமுனிகள் அப்படிங்கிறவர் வந்து அதில் தொகுத்திருப்பார் ஸோ இது ஒரு முக்கியமான தகவல் இந்த முதல் ஆயிரம் பெரிய திருமொழி திருவாய்மொழி இயற்பான்னு சொல்லிட்டு நான்கு பிரிவுகளாக இதை பிரிக்கப்பட்டிருக்குங்கிறது முக்கியமான ஒரு தகவல் முதல் ஆயிரத்தில் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நா ஏழு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பாடல்கள் இருக்கும் பெரியாள் பெரிய திருமொழி இருந்தால் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு பாடல்கள் இருக்கும் திருவாய்மொழியில் ஆயிரத்துநூற்றி ரெண்டு பாடல்கள் இருக்குது இயற்பாவில் எட்நூற்றி பதினாலு பாடல்கள் இப்படி நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது தான் இந்த பெருமாள் திருமொழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் அதனால் இது ஒரு முக்கியமான தகவல் இப்போ இதில் வந்து என்ன சிறப்பு அப்படின்னா இந்த கீழே இன்னொரு லாஸ்ட் லைனை கொடுத்துருக்கு பாருங்கள் இந்த நூற்றி ஐந்து பாடல்கள் உள்ளன இங்கே இந்த லைன்கிட்ட நூற்றி ஐந்து பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தமிழ்லேயும் சரி மேக்ஸ்லையும் சரி ஒரு சில விஷயங்களை வந்து மனப்பாடமாக நம்ம வச்சுக்கணுங்கிறதுக்காக லிஸ்ட்டு மாதிரி எழுதி மனப்பாடம் செட் பண்ணிக்கணும் இப்போ நூற்றி ஐந்து பாடல்கள் கொண்டது பெருமாள் திருமொழி நூற்றி ஐம்பது பாடல்கள் கொண்டது கலித்தொகை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரிகள் எப்போவுமே நான் சொல்லக்கூடிய ஒரு தகவல் அதுதான் மேத்ஸ்லேயும் அதே மாதிரி தான் அந்த ஃபார்முலாஸெல்லாம் தனியாக எழுதி வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த ரெண்டு இன்ட்டு ரெண்டு அதை ஒரு போட்டோம்னா நாலு மூணு இன்ட்டு மூணு ஒம்பது இந்த மாதிரி வருது இல்லையா அதாவது இருபது வரைக்கும் நம்ம போட்டு நம்ம எழுதி அந்த மாதிரி விஷயங்களை பண்ண பண்ணணும்னா மேக்ஸ்க்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக அந்த மாதிரி தமிழுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா இந்த மாதிரி பாடல்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டாகவே போட்டு அதில் வந்து வரிசையாக நீங்கள் இது பண்ணிக்கலாம் தொண்ணூற்றேழு பாடல்கள் கொண்டது என்ன அப்படி இந்த மாதிரி தகவல்களை எல்லாம் நம்ம ஈஸியாக வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஃபிங்கர் டிப்புக்கு அது யூஸ் ஆகும் ஓகே ஸ்டுடெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இது ஒரு டெமோக்காக உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன் என்னுடைய ரெஸ்பான்ஸ் எப்படினு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிடுறேன்